ஏமா ஏனா ஏனா இவ்வளவு நாள் என் கூட இருக்கிய, நீங்களே என்னை எப்படி கிண்டல் அடிக்கலாமா? பத்தியில காலையில இருந்து சிரிக்க வச்சுட்டு போற நேரத்துல அள வச்சுட்டே பத்தியில. இல்லமா இது ஒரு நகைச்சுவை தானே. நீங்க எப்படி சொல்வீங்க? நீங்க வேற ஏதாவது சொல்லிருந்தா கூட நான் சிரிச்சிருந்து இருக்கேன். என்னுடைய உருவத்தை வச்சு நீங்க கிண்டல் பண்ணதை என்னால ஏத்துக்க முடியல. இல்லமா சும்மா பண்ணுக்காக தான். தம்பி நீ பேசாத தம்பி, அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரியாதுமா, நாங்க ஒல்லியா இருந்த பிள்ளைகள் தான். இப்ப எப்படி இப்படி குண்டானோனு யாராவது யோசிச்சு பாத்தீங்க? இப்ப நீ அசால்ட்டா காமெடி அடிக்கிற. நாங்க வந்து உயிரை கொடுத்த சாமிகள்மா, எங்க உடம்பு இதெல்லாம் செதைச்சு ரெண்டு உசுரை கொடுத்து ஒரு குடும்பத்துக்கு வம்சத்தை கொடுத்த தாய். தாய் வடிவத்தை பார்த்து நீ எப்படி கிண்டல் அடிப்பா? உனக்கு தப்பா தெரியலையா? இப்போ நீ வீட்டுக்கு போகும்போது உங்க அம்மா எதிர்பார்த்துட்டு இருப்பாவளா இல்லையா? நான் இப்ப வீட்டுக்கு போகும்போது ரெண்டு ஜீவன் எதிர்பார்த்துட்டு இருக்கு, அம்மா வருவாளான்னு. நீ கொண்டு போய் கிளியோ பெட்ராவை நிறுத்து, ஐஸ்வர்யா ராய் நிறுத்து, எல்லாருமே இந்த படத்திலயும் அப்படிதான் காட்டுறவ. இங்க சீரியல்ல நம்ம விஜய் டிவில இப்படி காட்டுறத நான் விரும்பல தம்பி. இந்த பொம்பளை பிள்ளையில கிண்டல் அடிச்சு யாராவது பேசாதே எனக்கு பிடிக்காது பத்துங்க. இந்த ஐயக்கா நீங்களே ஒரு இதுல ரொம்ப வருத்தப்பட்டு அழுதலம்மா. ஏன் அப்ப நாங்களும் பிறந்ததுக்கு ஏசா நான் கேட்க அழகுனா நீ என்ன நினைக்கிறான்?